சஹிஹுல் புகாரியில் 3304 இலக்கத்திலே வருகிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா கான ஜுனஹுல் லைல் அவ் அம்ஸைதும், நீங்கள் மாலை அடைந்தால், இரவை அடைந்தால், ஃபகுஃபு சிபியானக்கும், உங்கள் பிள்ளைகளை வெளியே விட வேண்டாம். உங்கள் பிள்ளைகளை மகரிப் நேரத்தில் என்ன செய்ய வேண்டாம், வெளியே விட, மாலை அடைஞ்சிட்டா நீங்கள் வெளியே விட வேண்டாம். ஃபஇன்ன ஷயாதீன தன்தஷிரு ஹீன ஐதின், ஷைத்தான்கள் வேகமாக பரவுகிற நேரம் அது, ஷைத்தான்கள் வேகமாக பரவுகின்ற நேரம் அது. ஃபஇதா தஹப ஸஅத்து மினல் லைலி ஃபஹல்லூஹும், இரவு நேரம் போய்விட்டா, மகரிப் போயிட்டு இஷாவாகி ஒரு அளவாகி, அதுக்கு பின்னால என்ன செய்ய, பிள்ளைகளை விடுவதில் தவறில்லை. அப்ப பே விசாசிக்கான்னு சொல்லாங்க, என்ன செய்யல, இதை சொல்லல, இல்லையண்டா எப்ப விடக்கூடாது, 9 மணி போறதா, என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. ஆனால் ரசூலாங்க அதுக்கு பின்னால என்ன செய்யுங்க, வெளியே விடுங்கள், அது பிழை இல்லை. வஅக்லிகுல் அப்வாப், வஅக்லிகு அல் அப்வாப், தூங்குற நேரத்தில், இரவு நேரத்தில் கதவுகளை மூடி விடுங்கள். வஸ்குரு ஸ்மல்லாஹி அலைஹி, வஸ்குரு ஸ்மல்லாஹ், மூடுற நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லுங்கள், மூடுகிற நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லுங்கள். ஃபைன்ன ஷைத்தான் லா யஃப்தஹு பாபன் முகலக்கன், மூடுகின்ற வீடை ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், அதாவது இந்த மாதிரி மூடப்பட்ட வீடை ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், திறக்க மாட்டான். அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானுக்கு வரது கதவு தேவையா, சைத்தான் எப்படி என்ன செய்யலாம், வரலாம், ஒத்த சூரத்து பக்ரான ஓதாம கதவு மூணா சைத்தான் வரமாட்டான் அர்த்தம் இல்ல. ரசூலா இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சைத்தானுடைய நுழைவு என்பது வித்தியாசமானது. சைத்தான் உள்ளுக்கு என்றாருக்கு அவனுக்குரிய லொக்கது, பிஸ்மில்லா சொல்லி என்ன செய்ய, நீங்க மூடுங்க அப்படி என்றாங்க. அதே போல ரசூலாங்க சொல்றாங்க இன்னொரு அறிவிப்புல என்னன்னா, உங்களது அதாவது இது இருக்குதே பாத்திரங்கள், அதாவது இந்த உங்களுடைய அந்த பாத்திரங்களை எல்லாம், கோப்பைகளை எல்லாம் நீங்க என்ன செய்யிரு, மூடி விடுங்கள், தஹ்மீர், அதை மூடிடுங்க. உங்களுக்கு மூடுறதுக்கு எதுவும் கிடைக்கலையா, உணவு இருக்குது, குடிபானம் இருக்குது, மூடுறதுக்கு எதுவும் கிடைக்கலையா, நீங்க வலவ் அன் தஅரூது அலைஹா ஷைன் வஅத்ஃபு, நீங்க வந்து ஒரு ஒரு குச்சியை வச்சா அதை செஞ்சிருங்க, மூடிடுங்க. அப்படி என்ன, மூடுதல் கட்டாயம், உங்களுக்கு மூடுறதுக்கு ஒன்றுமே கிடைக்காட்டி மூடுற வேலையை விட வேண்டாம், மூடித்தான் நீங்க ஆகணும் அப்படின்ற ரசூல் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இன்னொரு செய்தியில சொல்றாங்க, முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி, ஒவ்வொரு வருடமும் அல்லாஹு தஆலா ஒரு நாளில் ஒரு இரவில் நோயை இந்த உலகத்திற்கு இறக்குகிறான், அது எந்த திறந்த பாத்திரங்கள் என்று எது இருந்தாலும் அதுல என்ன செய்து அந்த நோய் இறங்கி விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எந்த நாளாக இருக்கேன் தெரியும், நம்ம திறந்த நாளாக என்ன செய்யலாம், அது இருக்கலாம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு மிக முக்கியமான செய்தி, மசாபிஹக்கும், உங்களது அதாவது எரிபொருட்கள், நீங்க எரிக்கிறீங்களே விளக்குகள், இந்த மாதிரி இதெல்லாம் என்ன செஞ்சிருங்க, அணைத்து விடுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, விளக்குகளை அணைத்து விடுங்கன்னு சொன்னா இன்னும் சில வீடுகளை வளமை இருக்குது, லைட் இருக்கிற காலம் தானே, லைட் எல்லாம் பண்ணி போட்டு லாம்பு பத்தச்சிருவாங்க, விளக்கு பத்தச்சிருவாங்க, ஏன் பத்தச்சிருவாங்க தெரியுமா, கரண்ட் போச்சுன்னா, அதுக்காக தூங்குற டைம்ல பார்த்து விளக்கு என்ன செய்வாங்க, எரித்து விட்டு தூங்கக்கூடிய வீடுகள் இருக்குன்னு, ஏன்னா கரண்ட் போனா தடமா தான், வசதியுள்ள மீடியமான வசதி உள்ள வீடுகளாக இருந்தால் அந்த மாதிரி செய்வாங்க, ஏன்னா அவங்களுக்கு வேற வழியில் அதனால அழிச்சிருவாங்க. அதான் முதலா ரசூலும் அதை தான் என்ன செய்ய, அதை முதலாக என்ன செய்ய அணைங்க அப்படின்னு ரசூலாங்க சொல்றாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் பார்க்குறோம், ரசூல் சல்லாஹத்தில் ப்ராக்டிக்கலாக உணர்த்துறாங்க. அதபுல் முஃபரத்தில் வருது, ரசூலாங்கள வீடுனா இரவு நேரம், விளக்கு சாதாரணமாக தானே இருக்கும், அமர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு எலி, அதபுல் முஃபரத்தில் வருது, ஒரு எலி என்ன செய்யுது, வீட்டில் ரசூலாங்க இருட்டில் அப்படி இருந்து கண்டிக்கிறான், விளக்கு இருக்கிறாங்க, ஒரு எலி என்ன செய்யுதுனா நேர வந்து அந்த விளக்கில் என்ன செய்யுது, கையை போட்டு அதில் போட்டு இழுத்து அந்த திரி என்ன செய்யுது, வெளியே இழுக்குது. எலி வந்து என்ன செய்யுது, வெளியே இழுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எலியிட வகைகளில் சில எலிகள் இருக்குன்னா, நீங்கள் பானையை மூடி வச்சுருந்தீங்களா, கவரை திறந்து வச்சுட்டு சாப்பிட்டு மூடிட்டு போகும், தெரியுமா உங்களுக்கு, அந்த மாதிரி எலிகள் உண்டு. நீங்கள் அப்படியே சாதாரண பானை வச்சுக்கிறீங்களே, அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கவர் பண்ணிட்டு என்ன செஞ்சிருவாரு, போயிடுவாரு. அப்படி எலியும் உண்டு. இந்த எலி என்ன செய்யுது சொன்னா, இதை எடுக்குது, திரியை எடுத்து அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது, போய் ஒரு அந்த புடவையில ஒரு ஒரு துணியில என்ன செஞ்சுட்டு விட்டுட்டு அப்படி வார நேரத்தில் வேலைக்காரி பெண்மணி அவ வந்து விரட்டிக்கு வர அடிக்கிறது, சுமரிக்கணும், விடுங்க ரசூலுல்லாஹி அவர்கள் விடுங்கள் என்றாங்க. அது கொண்டு போய் சரியா விட்டுட்டு போயிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப விட்ட இடத்துல ஒரு சின்ன ஒரு திருகம் அளவுக்கு என்ன செஞ்சுட்டு எரிஞ்சிச்சு, ஒரு திருகம் அளவுக்கு எரிஞ்சிட்டு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா நிம்தும் ஃஅத்ஃபி உஸுருஜக்கும், மரண நீங்க தூங்கினீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி விளக்குகளை அணைத்து விடுங்கள்,
விளக்குகளை அணைத்து விடுங்கள். ஏனென்றால் இது போன்றவைகளுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன பிராணிகளுக்கு சைத்தான் இது போன்ற சிந்தனைகளை ஏற்படுத்துவான், ஏற்படுத்தி உங்களை எரிப்பான், உங்களை எரிப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்ப பிஸ்மில்லா சொல்லி நம்ம கதவு மூடிட்டோம், சைத்தானுக்கு எக்ஸஸ் இருக்காது, எலிக்கு எக்ஸஸ் இருக்குதா? அப்ப அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவைகளை தூண்டி என்ன செஞ்சிடாம, இந்த மாதிரி வேலை செய்யாம இருக்கணும், என்ன செய்யணும், முதலாவது நீங்க சேஃப்டியா இருங்க, ரசூலுல்லாஹ் உங்களை எரிக்க கூடாது என்பதற்காக சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும், கேசா கவனிச்சுக்கலாம், விளங்கிட்டா? ஏதா எரியக்கூடிய வாய்ப்பு இருக்குதா, கவனிச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாவற்றையும் அந்த செய்தி என்ன செய்கிறது, குறிக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம்.